வருஷம் நீ கஷ்டப்படுற கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரியற டிவி உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக் சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒன்னே கொண்டாட்டம் ஒன்னே குறியா இருந்துச்சனா வாழ்க்கை நாரி போகுமா போகாதா நாரி போகுமா போகாதா இங்கதான் இருக்கீங்களா கேட்டுட்டு இருக்கிறீங்களா எங்களுக்கு என்னங்க 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த காலெல்லாம் போயிடுச்சு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆவறதுன்றது போயிடுச்சு நீ பொண்ணா இருந்தாலும் சரி நீ ஆணா இருந்தாலும் சரி சின்ன சின்ன குறிக்கோள்களை வச்சுட்டு வாழ்க்கையை என்றைக்குமே வாழக்கூடாது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பசங்க எங்க வீட்டில் வறுமையா இருக்கு என்னால் வந்து ஒரு 12வது முடிச்சுட்டு டிரைவர் வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இல்லை நான் அந்த வேலை மாத்திரம் பார்ப்பேன் ஒரு மெக்கானிக்கா போவேன்னு சின்னதாக குறிக்கோள்களை ஃபிக்ஸ் பண்ணாத பெருசா குறிக்கோள்களை ஃபிளெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணு என்னடா ஒரே ஒரு வருஷம் என்னால என்ன ஜெயித்து காமிக்க முடியாதா இந்த ஜெயித்து காட்டுவோம்ன்றது உன்னோட சப்ஜெக்ட் கிடையாது நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும் உன்னோட உடம்பை ஜெயிச்சு காமிக்கணும் சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு ஆனா மூடு இல்லைன்றதுக்காக நீ படிக்காம எழுந்தியனா நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட நான் சொல்றது நிஜமா இல்லையா நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட உன்னை நீ ஜெயிக்கிறது ஜெயித்து காமிக்கிற அப்படின்னாலே அதுதான் ஸோ முதல் காரணம் லவ் அப்போ நான் என்ன பண்றது என் லவ் நான் நிறுத்திட்டேமா உனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் யாருமே கிடையாது ஆனால் ஊருகாவா ஊருகாவா வச்சுட்டு உன்னோட படிப்பு மெயின் கோர்ஸை மெயின் கோர்ஸாக ஆக்கிறது உன் பொறுப்பு என்னோட வாழ்க்கை என்னோட குடும்பம் என்னோட அப்பா அம்மா எனக்கு பின்னாடி கரைஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ரெண்டு உயிர் உனக்கு உங்கள் அப்பா அம்மா மேலே கோபம் பெருசாக தெரியல எனக்கு ஷூ வாங்கி தரல என்னை அந்த ஸ்கூலில் சேர்க்கல எனக்கு காசு கொடுக்கல எனக்கு மொபைல் ஃபோன் கொடுக்கல உனக்கு கோபம் பெருசாக தெரியல ஆனால் அந்த ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி தரத்துக்குள்ள அந்த ஒரு ஷூ வாங்கி தரத்துக்குள்ள அந்த ஒரு யூனிஃபார்ம் வாங்கி தரத்துக்குள்ள உனக்கு ஃபீஸை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ரெண்டு உயிர் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கொடிது கொடிது இளமையில் வறுமை ஔவையார் சொன்னது ஆனால் அது உண்மை கிடையாது கொடிது கொடிது முதுமையில் வறுமை